யஜானம் பூதகநாதிஜேவிதம் கவித்தஜம்பூதபரக்ஷாரபக்ஷிதம் பூமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாதம் ஷடானனம் குங்குமரக்தவர்ணம் ஆமதம் திவ்யமயூரவாகனம் ருத்ரசசூர்ணம் சுரசன்யநாதம் குஹம் ஷடாகம் சரணம் பிரபத்யே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ் ஐயர். நாளைக்கு 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணியிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் போகருடைய சிஷ்யர் புளிப்பாணி சித்தர், இந்த புளிப்பாணி சித்தருடைய ஜோதிட விஷயங்கள், இந்த ஜோதிட ஃபார்முலா அஸ்ட்ராலஜி, அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் புகழ் வெற்றி பெறுவது எந்த கிரகநிலைகள் இருந்தால் எப்படி, இந்த உலகத்திற்கு அவர் சொன்ன விஷயங்கள் என்ன, காலசாஸ்திரம்ங்கிறது என்ன, இந்த மாதிரி ஒரு சில ஃபார்முலாஸ். இது அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவாளும் தெரியாதவாளும் தெரிந்து கொள்ளலாம். அஸ்ட்ராலஜி நான் எப்படி கற்றுக்கிறதுக்கு, மார்னிங் 9 to evening 6 o'clock வரைக்கும் அற்புதமான வகுப்பு, தியானம், பிராணாயாமம் தோட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது. மந்திரங்கள், ஆன்மீக தகவலுடைய மந்திரங்கள் பற்றியெல்லாம் கிளாஸஸ் நாளைக்கு இருக்குது. நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்கேன், மேலும் ரொம்ப லிமிட்டட் சைஸ் நீங்கள் பதிவு பண்ணலன்னா அவளுக்கு மட்டும்தான் அனுமதி உண்டு. இது சென்னையில் வடபழனியில் நடக்க போகிறது. சரி, இன்றைய தினம் ரொம்ப விசேஷகரமான தினம். அதற்கு முன்னாடி ஒரு குரு வந்து ஒரு மாணவரை எப்படி பக்குவப்படுத்துகிறார். இப்போ ஸ்கூலில் வந்து ஒருத்தர் திட்டினோடனே, சே எப்போ பார்த்தா டீச்சர் திட்டிகிட்டே இருக்கான், ஆனால் பெருசானா, ஆஹா என் டீச்சரை திட்டுவா, ஆனால் அவன் இந்த திட்டு திட்டில் என்னை அடிக்கலைன்னா இன்றைக்கி இந்தளவுக்கு நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு குருவை அவன் வாழ்நாள் முழுக்க நினச்சி பார்த்துட்டே இருப்பான் இல்லையா. அந்த மாதிரி குருங்கிறவர் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஒரு பக்குவப்பட்ட ஒரு மாணவர் பாடசாலையில் படிச்சுட்டு இருக்கான், குருக்கிட்ட வெளியில் போகிறேன்னா போய் உபன்யாசம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ குரு இவன் பக்குவப்பட்டிருக்கானான்னு பார்க்குறதுக்கு குரு கேட்குற, நீ வெளியில் போகிற வழியில் ஒருத்தர் வந்து ஊங்கி உன்னை அடிச்சு விடுற, நீ என்ன பண்ணுறன்னு. அவன் சொன்னான், என்றைக்கோ எப்படியோ இரும்புல அடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்படுவேன். இப்போ குரு கேட்குறா, இல்லை என்றைக்கோ எப்போ இல்லை இப்போவே, அதாவது நீ உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கவே ஒரு இரும்பு குச்சியால் அடிச்சு விட்டேன், மண்டையும் உடஞ்சிடுத்து ரத்தமும் வந்துடுத்து, அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார். நான் இறக்கலையே அப்படின்னு நினச்சிப்பேன். இல்லை, அவர் இரும்பால் அடித்தார், மண்டையும் உடஞ்சிடுத்தோ ரத்தமும் வந்துடுத்து, அப்போவே நீ இறந்துட்ட என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்டேன். என்றைக்கோ கிடைக்கக்கூடிய முக்தி இன்றைக்கி கிடச்சிருச்சே பகவான் நாமத்தை சொல்ல சொல்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படு. குரு சொன்னார், இப்போவே நீ போகலாம் அப்படின்னு. ஏ, எதற்கும் தயாராகக்கூடியவர் தான் ஒரு சிஷ்யன், அதை பதப்படுத்தக்கூடியவர் குரு. அதே போன்று நம்ம வாழ்க்கையில் பதம் பெற்றுட்டோம், ஒரு விஷயத்தை பதப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கைவசம் வந்துடும். ஜோதிடத்தில் அந்த டெக்னிக் இருக்குது. நிறையா பேர் ஜாதகம் பார்க்கும்போது எப்படி இருக்குது, எதிர்காலம் எப்படி இருக்குது எல்லாம் கேட்குற, அப்படி இல்லை. இது இட்ஸ் அ டெக்னிக் சார். இந்த ப்ராப்ளத்தில் நான் மாட்டின்றேன், இதிலிருந்து எனக்கு ஏதாவது ஒரு விடை கிடைக்காதா, எந்த நட்சத்திரம் எந்த ராசி வரும்போது எதை பண்ணால் நீங்கள் சக்ஸஸ் ஆகுங்கிற டெக்னிக் இது. அந்த டெக்னிக்கை பயன்படுத்தினா சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி இன்றைய தினம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 22/2/2020 ஸ்ரீவிகாரி வருடம், மாசி மாதம் 10ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவோணம், மதியம் 12:17 வரை, பின்பு அவிட்டம். இன்றைய திதி சதுர்தசி, மாலை 7:52 வரை, பின்பு அமாவாசை. சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்றைக்கி நாள் பாருங்கள், 22/2/2020 எல்லாமே பார்த்துட்டுனா இரண்டோடைய ஆதிக்கம். இது ஒரு அதிர்ஷ்ட தேதி. இந்த தேதியில் நல்ல காரியத்தை செய்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம், அற்புதமான நாள். திருவோணம் முடிஞ்சு அவிட்டம், செவ்வாய் பகவான் இடம் பூமி காரகர் அவர் தான். நம்ம வந்து வீடு வேணும் இடம் வேணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அருமையான அதிபதி கொண்ட நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். மத்தியானத்துக்கு மேலே காலை வேளைகளில் திருவோண நட்சத்திரம் விசேஷகரமான நட்சத்திரம். இரவு வரைக்கும் சதுர்தசி, அதுக்கப்புறம் அமாவாசை, நாளைய தினம் அமாவாசை. பெரியவங்களுக்கு, பித்ருக்களுக்கு,
பண்ண வேண்டிய கர்மகாரியங்கள்லாம் ஸ்ரத்தா பக்தியோடு பண்ணிக்கிறதும் காளி வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷகரமான நாள். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாள் ரொம்ப விசேஷகரமான நாள். நாளைய தினம்தான் பயிற்சி வகுப்பு நம்ம வச்சுட்டுருக்கோம். அமாவாசை இன்னைக்கு படிக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லி, சரி இன்றைய நட்சத்திரம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களுக்கு மகிழ்ச்சிகரமான தினம், நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக தொடங்குகிற பிஸ்னஸுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தி, புதுசாக மனசில் ஒரு காரியம் நினச்சிட்டு இருக்க வெற்றி உண்டு. நான் ஏற்கனவே வேலை செஞ்சுட்டு இருக்கேன், மே தொழில் பண்ண போகிற லாபம் உண்டு. திருமண காரியங்கள் கைகூடும், எதிர்த்தவர்கள் உங்களை விட்டு விலகி போவார். கணவன் மனைவிக்குள்ள சிறு பிரச்சனையாகி ஒற்றுமையாகும். அப்பா அம்மாக்குள்ள சில விஷயங்கள் வாக்குவாதமாய் ஒற்றுமையாகும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இன்றைய தினத்தில் கலந்து இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே நிறைய நல்ல காரியங்கள் இருக்கும், பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் எடுத்து பண்ணுவேன். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். எதிர்ப்புகள்லாம் தாண்டிவல் நிறையா முயற்சிகள்லாம் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமை உண்டு, பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள், குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்தி உண்டு. ஆஸ்பத்திரி ரொம்ப நாளாக இருந்துட்டுருக்குறோம், உடல் ஆரோக்கிய கேட்டு இருந்த வாழ்க்கெல்லாம் திரும்பியும் வீடு திரும்புறதுக்குண்டான பாக்கியங்கள் உண்டு. தூரத்தில் சொந்தத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு உடனே ஓடக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. ரிஷபராசி என்பர்கள், உங்ககிட்ட உதவி கேட்டால் சட்டுன்னு உங்களுக்கு இருக்கோ இல்லையோ உதவி பண்ணிவிடுவேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மிதுனராசி என்பர்களை, வெற்றி உண்டு, லாபங்கள் உண்டு, நிறைய சத்காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இருப்பினும் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவா சற்று கவனம் என்பது தேவை. யாருக்கும் கையெழுத்து போடப்படாது. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். இல்லாதவா பற்றி பேசுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சட்டு சட்டுன்னு பெரியவங்ககிட்ட எதிர்த்து பேசுறதும் கூடாது. 1-4 முறை தீர்க்கமாக யோசிச்சு செயல்படணும். ஒரு முக்கியமான விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுற இன்றைக்கி வேண்டாம், ஒரு நாள் கழித்து பண்ணிட்டு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை நான் ஆஃபீஸில் மீட்டிங் கொடுத்துட்டா நான் போய் தான் ஆகணும், நான் தான் அதில் முழு பொறுப்பு அப்படின்னா பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு அந்த காரியத்தை பண்ணுவோம், வெற்றிகரமாக இருக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவசக்தி வழிபாடு, உமாமகேஸ்வரர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களை, அப்பப்போ தடங்கல்கள் வந்து தடங்களை மீறி பல காரியத்தை எடுத்து பண்ணுவேன். விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆடிட்டிங் சம்பந்தமாக இன்ஜினியரிங் சம்மந்தமாக படிச்சுட்டுருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. அரியஸ் வச்சவாளுக்கு திருப்பியும் எழுதி பாஸ் பண்ணி ஜெயித்து வந்துடுவா. அப்பா அம்மாவுக்கு பெருமைகள் கூடக்கூடிய தினமாக இருக்கும். சில காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி சொந்த பந்தங்களுடைய திருஷ்டிகள் நிறையா இருந்துருக்கு. ஒரு படிகள் தாண்டதுக்கு முன்னாடி 1000 தடங்கல்கள் வரும். சரி, ஒருத்தட்ட உதவி கேட்கக்கூடாது நினச்சிடல், ஆனால் கேட்க வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். அதே மாதிரி பேங்க் லோன் எதிர்பார்த்தவா பர்சனல் லோன் எதிர்பார்த்தவாளுக்கு நிறைய காரிய அனுகூல்யம் உண்டு, திருமண காரியம் வெற்றியும் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களை, நட்புகள் மூலமான அனுகூல்யம் தரக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். சில முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப நாளாக நம்ம பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம். இன்றைக்கி யதார்த்தமாக சில வெளியில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு லாபங்கள் கூடி வரும். ஷேர் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கோம், ஃபாரெக்ஸ் மணி எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறவளுக்கு அமோக பலன்கள் உண்டு. டெய்லரிங் சம்மந்தமாக கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம். வெளிநாடு வேலைவாய்ப்புக்காக எதிர்பார்த்தவாளுக்கு சீக்கிரமாக வெளிநாடு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். வீடு கட்டின்னு இருக்கோம், சட்டுன்னு அந்த காரியம் நடந்து சீக்கிரமாக கிரகப்பிரவேசத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள்லாம் நிறையா இருந்துருக்கும். பேசக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பர்கள் சகோதர சகோதரிக்கு முடிந்த உதவிகள் எடுத்து பண்ணுவேல். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3, நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, வெட்டு தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, லாபம் தோல்வி ரெண்டுமே இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு விஷயத்தில் லாபம் பணம் வர வந்துடும், ஆனால் அதை சரியாக ஜெயித்தோமா, அந்த காரியத்தில் ஜெயித்தோமா அப்படின்னா இல்லை. பணம் வந்துடுத்துன்னா ஜெயித்துறதெல்லாம் அர்த்தம் கிடையாது, நம்ம திருப்பியும் ஜெயிக்கணும். உதாரணத்துக்கு சினிமா துறைகள்லேயே எடுத்துக்கலாம், நம்ம வந்து அதுக்கு பணம் வந்துடுத்தோம் ஆனால் ஜெயிக்கலை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துட்டுருக்குறோம், ப்ரொடியூசராக இருந்துட்டுருக்குறோம், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் பண வரவுகள் ஏற்படுத்தணும், ஆனால் ஜெயிக்கணுங்கிறத அடுத்த நிலையில் யோசிக்கக்கூடியதாக இருக்கும். இனி பண்ணுறதுக்கூடிய தப்பு இனிமேல் இருக்கப்படாதுங்கிற ஒரு யோசனைகள், நிறையா பாடங்கள் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். லாபங்கள் கூடி வரும்,
வரா கடன்கள் வந்து தீரக்கூடிய அற்புதமான நாள். ஃபினான்ஷியலாக இருந்துட்டு கூட பார்த்து பார்த்து பணம் கொடுக்கறது நல்லது. கன்னிராசி என்பவர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான பிரயாணமாக இருக்கும். நிறையா புஸ்தகம் படிப்பேன், நிறையா விஷயத்தை தெரிஞ்சுப்பேன். ஒரு புஸ்தகத்தோட கோட் பார்த்தேன், புஸ்தகம் சொல்கிறது எவரோட தலை குனிஞ்சு படிக்கிறாளோ பின்னாடி தலை நிமிர்ந்து வாழ்கிறதுக்குள்ளான செய்தியை உனக்கு கொடுப்பேன்னு அந்த புஸ்தகம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி எவர் ஒருவர் புஸ்தகத்தை நன்னா படிக்கிறாரோ அவர் தலைநிமிர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். கல்வித்துறை சம்மந்தமாக கல்வி கூடங்கள் வச்சுருக்கிறவா, எஜுகேஷன் சம்மந்தமாக சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. கன்னிராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நம்பர் ஒன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களுக்கு லாபங்கள் உண்டு. இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. சில பொறுப்புகளை பிற பேர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸ்லோவாக பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம கண் கூட பார்த்தா தான் அது எல்லாமே காரியம் வெற்றியாகும். அலங்கார பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் உண்டு. அதே சமயத்தில் உங்களுக்கு தேவையான எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கூத் சம்மந்தமாக துணி சம்பந்தமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினம். வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வியாபார விஷயங்களில் அனுகூல்யம் உண்டு. நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு பெரிய கம்பெனி ஃபேக்ட்ரி நடத்திட்டு இருக்கிறவாளுக்கு, இண்டஸ்ட்ரியல் நடத்திட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. யாரை கூட்டில் தொழிலில் வச்சுக்கலாம், யாரை தொழிலில் வச்சுக்க வேண்டாம், இவனால் பிரச்சனை வா வேண்டாங்கிற முடிவுகளில் எடுக்கக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, துளாராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, ஊக்கத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவே. லாபகரமான தினம், நிறையா நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறக்கூடிய அற்புதமான நாள். வேண்டாம் 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 சொல்லிகிட்டு இருக்கிறவா, நெகட்டிவாக பேசுகிறவா பக்கத்தையே போக மாட்டேன். நல்ல உங்களுக்கு ஆரோக்கியமான வார்த்தைகள் பேசுகிறவாட்ட மட்டும்தான் பழகுவேன். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. பிரியமான உணவுகளை சமைத்து சாப்பிடக்கூடிய தினமாக இன்ற தினத்தில் உண்டு. ஒரு நல்ல நண்பர்களை சந்தித்தவா கூட வெளியில் போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டுக்கு தரக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு உபசரிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வரவுகளை ஏற்படுத்துறதுக்குண்டான முயற்சிகள்லாம் எடுத்து பண்ணுவேன். நிறையா கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பிறரை மோட்டிவேஷனலோடு நம்ம பேசி அவ வாழ்க்கையில் ஜெயித்து அதை பார்க்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷங்கள் நிகழும். விருச்சிகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, சுகமான நாள், நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. விடாமுயற்சியோட ஒவ்வொரு காரியத்தையும் மேற்கொள்ளக்கூடிய தினமாக இருந்துருக்கும். உடம்பே முடியல அப்படின்னு சொன்னாலும் வேலைக்கு போகணும், ஜெயித்தாகணும், நமக்கு மட்டும் இல்லை நம்ம குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் ஓடுவேன். வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய நபர் வேறு நாட்டுக்கு மைக்ரேட் ஆகணும்னு நினச்சிட்டுருக்கோம், வேலை பார்க்கணும்னு நினச்சிட்டுருக்கோம், கை கூடியவரும் பாஸ்போர்ட் விசா சம்மந்தமாக டாக்குமெண்ட் சம்மந்தமாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் உண்டு. பல்வேறு விதமான சிந்தனைகள் மனசில் தோன்றி மறையும். அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. தனுர்ராசி அன்பர்களே, மகர ராசி நேர்களே, அப்பப்போ நிறைய அசதிகள் இருக்கும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் சில வேலைகளை பார்ப்பேன். நீங்கள் நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது சில பேர் ரெஸ்ட் எடு ரெஸ்ட் எடுன்னு, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கும்போது என்னப்பா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் இன்றைக்கி வேலைக்கு போலேன்னு கேட்பா, உங்களுக்கே அதே ஒரு டென்ஷனாக இருந்துருக்கும். பத்து பேர் சேர்ந்து பேசும்போது ரிட்டேஷன் ஃபீல் பண்ணுவேன். அதனால் இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கும் யார்ட்டையும் பேசாத வந்து இறைவனுடைய நாமத்தை சொல்லி ஜபிக்கிறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில காரியங்களை தனித்து இருந்து இயங்கும் பொழுது அதில் சக்ஸஸ் பண்ண முடியும். பிறருக்காக வாழ்ந்து பிறருக்காக எல்லாம் செய்யும்பொழுது நமக்காக டைம் கிடைக்கலையேங்கிற ஒரு யோசனை இருக்காது. இன்றைய தினத்தில் உண்டு. மத்தியானத்துக்கு மேலே நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். இன்றைக்கி பீச்சுக்கு போயிட்டு வர, பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வர, பார்க்குக்கு போயிட்டு வர, சினிமாவுக்கு போயிட்டு வர, குடும்பத்தாரோட சேர்ந்தீங்க வெளியில் போயிட்டு வரதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா உண்டு. மகராசி என்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. புதிய வரவுகள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, குபேரர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகராசி அன்பர்கள், கும்பராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெற முடியும். உயர்ந்த சிந்தனைகள் கொண்டவாட்ட பேசுவேன். கற்றுக்காத விஷயங்கள்ல இப்போ பேசி கற்றுவேன். லாங்குவேஜ்கள் கற்றுக்கிறது, யோகா கற்றுக்கிறது, தியானம் கற்றுக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். சத்தான உணவுகளை சாப்பிடணும்னு சொல்லி எல்லா காரியங்களும் உங்களுக்கு உண்டான பிரின்சிபல்ஸ் எல்லாம் அதில் பயன்படுத்தி வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் மாற்றணும், எல்லாரும் இதை கற்றுக்கணும் அப்படின்ற விஷயத்தை வெளிக்காட்டுவேன். இன்றைய தினத்தில் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணி அந்த மீட்டிங் மூலமாக நிறையா நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள்லாம் எடுத்து பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் உண்டு. இன்றைக்கி மாலைக்கு மேலே சில அஃபீஷியலான நபர்களை சந்தித்து சில முன்னேற்றமான விஷயங்களை பற்றி பேசுவேன். எதிர்காலத்தில் வரக்கூடிய பண வரவுகள், பண விஷயங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு.
கம்பெனி நடத்திட்டு இருக்கிற வாழ்க்கை இது பெரும் உதவியாக இருந்துருக்கும். இந்த தினத்தில் பண வரவுகள் தேடி வர அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமாக பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினம். எதுவுமே நடக்காது நினச்ச விஷயம் நீங்கள் போய் அந்த காரியத்தை நடத்திட்டு வந்துடுவேன். எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரவுகள் உண்டாகக்கூடிய அற்புதமான நாள். சில முடிவுகள் எடுக்கும்போது இப்போ தான் சரியான முடிவுகள் எடுத்திருக்கோங்கிற ஒரு மன திருப்தியும் கூடி வரத்துக்குள்ள தினமாக இருந்துருக்கும். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், பெயர் புகழ், அந்தஸ்து கூடி வரும். அரசியல் இருந்துருக்கிற வாழ்க்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அருகில் இருந்த பிரச்சனைகள் தீரும். புதுசாக வர பிரச்சனையை அழகாக எப்படி சமாளிக்கிறதுங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே வந்துருக்கும். இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்களுக்கு அன்பும் ஆதரவும் கூடி வரும். நல்ல நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் 5 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல். தாந்திரிக பிராயசத்தில் நிறையா பேருக்கு கல்யாணமாகி குழந்தை குட்டியோட சௌக்கியமாக இருக்கணும். பெத்த அம்மா அப்பா எத்தனையோ பேர் குழந்தைகளை வேண்டி வணங்கி பிரார்த்தனை பண்ணி போகாத கோயிலில் பண்ணாத பிராயசம் இல்லைன்னு பண்ணிட்டு இருப்பா. பெயர்பட்டவாளுக்கு ஒரு அற்புதமான மந்திரம் தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். பார்வதி பரமேஸ்வரருடைய மந்திரம். சிவன் பார்வதி குழந்தைகளோட, அதாவது விநாயக பெருமான் முருகப்பெருமானோட இருக்கிற மாதிரி வேண்டிண்டு பிரார்த்தனை செய்து இந்த மந்திரத்தை சொல்லிக்கிறது ரொம்ப விசேஷம். ஓம் சிவாபியாம் கைலாசனாபியாம் கங்கால கல்யாண புத்திராபியாம் ஓம் சிவாபியாம் கைலாசனாபியாம் கங்கால கல்யாண புத்தராபியாம் சிவாய நமகங்கிற மந்திரத்தை இது கூட சேர்ந்து சொல்லிண்டு இந்த மந்திரத்தை வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். சிவபெருமானுடைய அனுகிரகத்தில் கல்யாணம், புத்திரர், சகல சௌபாகியமும் கூடி வரும். கைலாசநாதனை வேண்டிண்டா எல்லா காரியங்களும் சக்சஸ் ஆகும்னு சொல்லி இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசம் சொன்னோம். கல்யாணம் ஆகிறதுக்கு புத்திரபாகியங்கள் பெறத்துக்குண்டான அற்புதமான மந்திரம் இது பார்வதி பரமேஸ்வர மந்திரம். இந்த மந்திரத்தை எவ்வளோ தடவை, அதாவது 21 தடவை, 54 தடவை, 48 தடவை, 108 தடவை மனசுக்கு தோணினாப்புல உங்களுக்கு நேரம் கிடைக்கிறாப்புல இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது, குழந்தைகளுக்காக அம்மா அப்பா ஜபிச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்பான விஷயங்கள் பார்த்தோம். நாளைக்கு அமாவாசை, புளிப்பாணி சித்தர் அவருடைய ஜோதிட ஃபார்முலா கிளாஸஸ் காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வடபழனியில் நடக்கிறது. முன்பதிவு பண்ணிட்டு அந்த கிளாஸஸில் கலந்துக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும் சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலா டாக்டர் மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அவர் நன்றி.